2015 ஆண்டு ஜூன் மாதம் 23 தேதி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயில் வளாகத்தில் கோகுல்ராஜும் அவரது தோழி சுவாதியும் அமர்ந்து பேசிக் கொண்டு இருந்தனர். இதை பார்த்த தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை நிறுவனர் யுவராஜ் அவர்களது சாதி குறித்து விசாரித்தார். அந்த பெண் தன்னுடைய சாதி என்பதையும் கோகுல்ராஜ் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதையும் அறிந்து கொண்ட யுவராஜ் அவர்களிடமிருந்து செல்போனை பறித்து கொண்டு அந்த இளம் பெண்ணை தன்னோடு வந்திருந்த சந்திரசேகர் மற்றும் ஜோதிமணி தம்பதியரோடு அனுப்பி வைத்தார். அதன் பிறகு யுவராஜும் அவரது நண்பர்கள் மற்றும் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இணைந்து கோகுல்ராஜின் கண்ணை கட்டி சங்ககிரிக்கு காரில் கடத்திச் சென்றனர். தான் தற்கொலை செய்ய போவதாக கோகுல்ராஜையே மிரட்டி பேச வைத்து பதிவு செய்தனர். அதை எழுத்துப்பூர்வமாகவும் எழுதி வாங்கினர். அதன் பிறகு வேறொரு காரில் நம்பர் பிளேட்டை மாற்றி அதில் கோகுல்ராஜை ஏற்றி பள்ளிப்பாளையம் ரயில்வே டிராக் அருகே கொண்டு சென்றனர். அங்கு யுவராஜ், அருண், சங்கர், குமார் ஆகியோர் கோகுல்ராஜின் தலையை துண்டாக வெட்டி உடலை ரயில்வே டிராக்கில் வீசினர். சுவாதியின் செல்போனை ஆற்றில் வீசிவிட்டு கோகுல்ராஜின் போனை அவரது பாக்கெட்டிலேயே வைத்துவிட்டு சென்றனர். அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய போலீசார் கோகுல்ராஜ் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதை கண்டறிந்தனர். இந்த வழக்கில் வழக்கறிஞர் பார்த்திபன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு மனித உரிமை ஆர்வலர், அன்றைக்கு தற்செயலாக அந்த திருச்செங்கோடு காவல் நிலையத்துக்கு போனவர். இந்த வழக்கு முறையாக இருக்கலாக நடத்தினால் அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு போஸ்ட்மார்ட்டத்தை உடற்கூறாவை பொறுத்தவரை அரசு மருத்துவர்கள் மட்டுமல்ல தனியார் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரும் சேர்ந்து அதை உடற்கூறாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி உத்தரவை பெற்றார். இதற்கு பின்புதான் இந்த வழக்கிலே உடற்கூறாவை செய்ய ஒரு பக்கத்திலே தற்கொலை கடிதம் இருக்கிறது, மறுபக்கத்திலே உடற்கூறாவை செய்து பார்த்தால் இது தற்கொலை அல்ல, திட்டமிட்ட ஒரு படுகொலை, கழுத்து வெட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்தி அறுவை சிகிச்சையில் தெரிகிறது. இந்த வழக்கை விசாரித்து வந்த திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணத்தை அடுத்து வழக்கு நாமக்கல் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. வழக்கு விசாரணை தீவிரமடைந்ததால் 100 நாட்களுக்கும் மேலாக தலைமறைவாக இருந்த யுவராஜ் மற்றும் அவரது ஓட்டுநர் அருண் ஆகியோர் போலீசில் சரணடைந்தனர். கொலை வழக்கில் கைதாகி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட யுவராஜுக்கு 2016 ஆண்டு மே மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கிய நிலையில் உச்சநீதிமன்றம் அவரது ஜாமீனை ரத்து செய்து உத்தரவிட்டது வழக்கில் புதிய திருப்பமாக மாறியது. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் அவரது தாய், சகோதரர், தோழி என மொத்தம் 106 பேர் அரசு தரப்பு சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டனர். சாட்சிகள் விசாரணை முறையாக நடக்கவில்லை என்று கோகுல்ராஜ் தாயார் சித்ரா தாக்கல் செய்த மனுவை ஏற்று வழக்கு விசாரணை நாமக்கல் நீதிமன்றத்தில் இருந்து மதுரை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. முக்கிய சாட்சியான சுவாதி பிறல் சாட்சியாக மாறிய நிலையிலும் 500 ஆவணங்கள், கோயிலில் இருந்த சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட 74 ஆதாரங்கள் மூலம் இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.